இங்க பாருங்க சார், இதுங்க ட்ரெய்னிங் எடுக்கிற லட்சணத்தை. இதுக்கு தான் சார் அந்த காம்படிஷன் நான் வேணாம்னு சொன்னேன். பிளாக்மெயில் பண்றியா? ஈட்டி எப்படி சொறி விடுவேன்? ரப்பர் வயர் திருப்பிடா அந்த பக்கம். ஏய் அந்த பக்கம் விசா. எங்கடா தூரமா விசா? தாம் பார் ஈட்டிய. ஓடு 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 ஃபாஸ்ட் தொடு. எப்படி தேய போயிட்டு இருக்கு? பசங்க பின்றாங்க சார். இதுங்க விளையாடுற விளையாட்டுக்கும் போட்டியில இருக்க விளையாட்டுக்கு சம்மந்தம் இருக்கா சார்? சம்மந்தம் இல்லன்றீங்களா? அதை விளையாடுறாங்களே கில்லி, அதான் கிரிக்கெட்டுக்கு பேஸ். பச்சை குதிரை, ஹை ஜம்ப், இது அந்த பக்கம் விளையாடுறாங்களே. போதும் தேயா, நீங்கள் என்ன பண்ணாலும் அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். அந்த தோப்புக்காரன மேட்டர் மாதிரி கேரி ஆன். தேங்க்யூ சார். டேய் வாங்கடா, இன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ணது போதும். லிஸ்ட் ரெடி ஆச்சா? சார் லிஸ்ட்லாம் ரெடி ஆச்சு சார், ஆனால் முதல் பொடி தான் சார், யாருமே பேர் கொடுக்கல. ஓப்பனிங்கே ஆள் இல்லையாடா. நானும் முருகன் வேணா அந்த காம்படிஷனில் கலந்துக்கிறோம் சார். ப்ராக்டிஸ் இருக்காடா? பண்ணிக்கலாம் சார். எது பண்ணிக்கலாமா? ஏய் சார், ஜெயிக்கணும்னு கூட அவசியம் இல்லை சார். நம்ம ஸ்கூல் மாதிரியே மற்ற 6 ஸ்கூலில் 4 ஸ்கூல் பேர் கொடுக்கலனா கூட நம்ம கலந்துக்கிட்டோன்னா 1-2 பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கா சான்சஸ் இருக்குது சார். ஆமாம்ல சார், முறையாக ப்ராக்டிஸ் இல்லாமல் யாரும் போட்டியில் கலந்துக்க வேணாம் சார். எது சார்? தோத்தா எங்கள் மனம் தான் சார் போவோம். ஆமாம் சார். சார் அதில் எங்கள் மனமும் கலந்துருக்கு சார், நம்ம ஸ்கூல் மனமும் கலந்துருக்கு சார். சார் அவங்களே கலந்துக்க சொல்லுங்கள் சார். இரு, எதுக்கு டென்ஷன் ஆகிற?